ட்ரெய்லர்லாம் பார்த்தோம். ஸோ கொஞ்சம் புஷ்வான குறையிட்டோம். கார்த்திகைக்கு காய வச்சு வெடிச்சிருக்காங்க. ஓகே, ஆஹா, கொஞ்சம் தீபம் விளக்கேற்று மணி அதிகமாக ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது போகும் போலவே நம்ம டீ சாப்பிட்டு வருவோமா? ஆமாண்ணே. அண்ணா ஓகேண்ணே, அதாவது இதிலே தெரியுது நம்ம படம் வந்து எந்த அளவுக்கு ஃபயராக இருக்குன்னு சொல்லிட்டு. அதான் அந்த ஃபயர் வந்து அணையவே இல்லை. ஆனால் ட்ரெய்லர் பார்த்தோம். ஸோ ட்ரெய்லரே வந்து எங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆதி அண்ணனை வந்து காமிச்சாங்க. ஸோ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி தான், எனக்கு தெரிஞ்சு ஆதி அண்ணன் வந்து பண்ண படங்கள்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும்னு எந்த விதமான டவுட்டே கிடையாது. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுண்ணே ஒர்க் பண்ணுறதுக்கு? ஃபிசிக்கலாக ரொம்ப டிமாண்டிங்கான படம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்கள், வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், எங்களுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் நன்றி சொல்கிறேன். அது முன்னாடி பாலாவும் கேள்வி பதில் சொல்லுக்கு முன்னாடி நான் முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிருக்கேன். வினய் அண்ணா வந்திருந்தார், அவ்வளோ பிஸி. அவர் ஆக்சுவலாக ஃபாரின்ல இருந்தார், மூணு நாள் முன்னாடி தான் இந்தியா வந்தார். இந்த ஈவெண்ட்டுக்காக இந்த படத்து மேலே எல்லாரும் பயங்கர சப்போர்ட், பயங்கர கனெக்டடாக இருக்காங்க, பயங்கரமாக அன்பு செலுத்துகிறாங்க. ஸோ அவங்க எல்லா ஒவ்வொருத்தரும் நான் நன்றி சொல்லிடுறேன். வினய் அண்ணா வந்து ரொம்ப நன்றி. காளி அண்ணா, முனிஷ் அண்ணா வந்து எவ்வளோ பிஸின்னு எனக்கு தெரியும். அவங்க அதை காட்டி காட்டியும் டெய்லியும் அவங்களுக்கு ஷூட் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் அப்போவே காளி அண்ணா முனிஷ்க்கு வந்து தான் அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தும் இந்த ஈவெண்ட்டுக்காக அவங்க வந்து இவ்வளோ நேரம் உட்காந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அண்டு என்னுடைய டைரக்டர் ஏஆர்கே சரவணன், அவர் வந்து எங்கூட தான் சுற்றிட்டு இருப்பார். ஸோ அவருக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. அதனால் அவர் நான் வந்திருந்தால் அவர் வந்தாகணும், இல்லை அவர் வந்தால் நானும் வந்தாகணும். ஸோ அதனால் ஆதிரா கேரளாலேருந்து ஒரு ஜேர்னிக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு இது. ஸோ அவங்களும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க, அவங்களுக்கும் அன்பெல்லாம் தேவை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ப்ரொடியூசர் சார் சைட்லேருந்து சாரோட ஒய்ஃப் வந்திருக்காங்க, தியாகராஜன் சாரோட ஒய்ஃபு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் பத்திரிக்கை நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. இது ப்ரைவேட் ஈவெண்ட்டுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இது பப்ளிக் ஈவெண்ட்டுன்னு நினச்சிட்டேன், ஃபுல்லாக க்ரௌட் இருக்குன்னு. ஸோ எனக்கு தெரில அங்கேருந்து பின்னாடி அலௌடு இல்லைன்னு எனக்கு சரியாக தெரில. ஸோ அதனால் வந்து அவங்க ஆல்ரெடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். இருந்தாலும் இதெல்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாரி. கண்டிப்பாக உங்களுக்காக மட்டுமே நான் கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு ஈவெண்ட் வச்சு நம்ம வைப் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு ஈவெண்ட் வச்சுருவோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அதற்கான அப்பாலஜி. ஏன்னா இருந்தாலும் இன்னும் அது ஒன்றுமே தெரிலனாலும் ரொம்ப நேரமாக அங்கே பாருங்கள் நின்றுட்டே இருக்காங்க பசங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அது எதுக்காகனா நம்ம ஏன்னா நாங்கள் நான் போய் பார்த்துட்டு வந்தேன், ஒன்றுமே தெரில, ஸ்டேஜே தெரில. பட் இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக படம் இல்லை. நான் பர்சனலாக ஒரு விஷயத்துக்காக பிரேக் எடுத்துட்டேன், 2 இயர்ஸ் கழித்து திரும்ப வரேன். அப்படி ஒரு இடத்துலையும் இவ்வளோ அன்பு, அதே மாதிரி அன்பு, குறையாத அன்பு. வெற்றி வரும், தோல்வி வரும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். எப்போ அந்த தீயை அணைங்கப்பா, பயமாக இருக்குது. வெற்றி வரும், தோல்வி வரும், நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஹாப்பினஸ் இருக்கும், இதெல்லாம் மாறி மாறி வரும். ஆனால் என்றைக்குமே மாறாமல் உங்கள் அன்பு அப்படியே இருக்குது. அதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு ரொம்ப திரும்ப செய்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஐம் ஆல்வேஸ் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட் லவ் யுவர் ஷவரிங் ஆன் மீ. தேங்க்யூ, தேங்க்யூ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஸ்டாண்டிங் பிஹைண்ட் தோஸ் கேமராஸ். நின்றுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பர்சனல் நன்றி. இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீரன் திரைப்படம் ஒரு பயங்கர ஃபேமிலி என்டர்டெய்னரான படம். முந்தைய படங்களும் எல்லாமே ஃபேமிலிக்கான படம் தானாலும் வீரனில் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. குழந்தைங்களை, அதுவும் இந்த ஜூன் 2 வருது. ஸோ ஜூன்